ஹலோ ட்ரீமர்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் என்னோட வேர்ல்டுக்கு அன்போட வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பிடிஎஸ் குரூப்பில் உள்ள ஜங்குக் பார்த்தீங்கன்னா அவருடைய சோலோ சாங்கை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. ஜூலை 14ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7 சாங்குக்கான கான்செப்ட் ஃபோட்டோஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஆர்மிஸ்லாம் நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்கன்னே சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த 7 சாங்குக்கான குளோபல் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக பிஹிட் என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு அங்கங்கே போஸ்டர்ஸ்லாம் வந்து அடித்து ஒட்டியிருக்காங்க. அதாவது எந்தெந்த நாட்டில்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ், சிக்காகோ, யுஎஸ்ஏ, தாய்லாந்து இந்த மாதிரி இடத்துல அங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸில் வந்து ஜங்குக்கோட இந்த 7 கான்செப்ட் ஃபோட்டோஸை போஸ்டராக அடித்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் இதை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஜங்குக்கோட 7 போஸ்டர்ஸ்லாம் ஒட்டினாங்கன்னா நான்லாம் அங்கேயே போய் நின்றுப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கேயாவது நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஜங்குக் இல்லைன்னா பிடிஎஸோட மற்ற மெம்பர்ஸோட போஸ்டர்ஸை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பிடிஎஸ் சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து நேரில் பார்த்ததே இல்லை, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான். எனக்கு இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது லைட்டாக பொறாமையாகவும் இருந்தது. அதே சமயத்தில் நம்மளோட ஊர்லேயும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் பார்க்க முடியாதுன்னு ஏக்கமும் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 சோலோ சாங்குக்கான சிடியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்மிஸ் எல்லாருமே ப்ரீ ஆர்டரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிடியை ரிலீஸ் பண்ண 12 மணி நேரத்திலேயே இந்த சிடிஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஆர்மிஸ்லாம் எப்படா எப்படான்னு காத்துட்டே இருந்திருப்பாங்க போல. சிடி ரிலீஸ் ஆனச்சின்னு சொன்ன உடனே போய் எல்லாரும் ஆர்டரை போட்டு 12 மணி நேரத்திலே இந்த அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ஜங்குக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்மிஸ் வந்து நல்ல பணக்காரங்களாகவும் இருந்திருப்பாங்க போல. ஸோ சிடிஸ் வந்து இவ்வளோ சீக்கிரமாக சோல்ட் அவுட் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்மிஸ் இந்த நியூஸ் கேட்டதுக்கே எனக்கு என்னடா 12 மணி நேரத்திலே சோல்ட் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு தோணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து காத்துட்ருக்கு. அந்த நியூஸ் கேட்டிங்க அப்படின்னா எப்பட்றா அப்படின்னு தான் நீங்கள்லாம் நினைப்பீங்க. ஏன்னா எனக்கும் அந்த டைலாக் தான் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக் வந்து ஜிஎம்ஏ சம்மர் கான்சர்ட் அப்படிங்கிறதுல பெர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. இந்த கான்சர்ட் அமெரிக்காவில் நடக்க போகுது. ஸோ ஜங்குக்கோட 7 சாங் ரிலீஸ் பண்ற அதே தேதி 14ஆம் தேதியில தான் இந்த கான்சர்ட்டும் நடத்த போறாங்க. சரின்னு இந்த ஜிஎம்ஏ சம்மர் கான்சர்ட்டோட கம்பெனியும் டிக்கெட் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண ஒரே நிமிஷத்துல எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், ஜங்குக் தான். ஸோ ஆர்மிஸ்லாம் எங்க எது நாங்கள் ரிலீஸ் பண்ணாலும் பிடிஎஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி தீர்த்துருவோம்டா அப்படின்ற மாதிரி டிக்கெட்டையும் வாங்கி சோல்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். இதனாலேயே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எந்த பக்கம் போனாலும் ஜங்குக் பண்ண இந்த சாதனை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க ஆர்மிஸ்லாம். எனக்கே நிஜமாலும் அது எப்படா ஒரு நிமிஷத்தில் எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆகிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஷாக்காக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஸை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஜிஎம்ஏ கான்செப்ட் மாதிரி. ஸோ ஆர்மிஸ் வந்து எங்கே போனாலும் பிடிஎஸ்க்காக அவங்களோட லவ்வை வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த லவ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உள்ள பிஸ்னஸாகவும் மாறுது. ஸோ இதுதான் நான் இதுலேருந்து தெரிஞ்ச. ஆர்மிஸ் இந்த டிக்கெட் வந்து ஒரு நிமிஷத்துல சோல்ட் அவுட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஸோ ஜங்குக்கோட 7 சாங்காக நான் ரொம்பவே ஈகராக 14ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் 7 சாங்காக எவ்வளோ ஈகராக இருக்கீங்க அப்படின்றதையும் பர்பிள் ஹார்ட் மூலமாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கம்சாமிதா.